இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. வரவு செலவு திட்டத்தின் இறுதிக்கட்ட தயார் நிலையை பிரதமர் பார்வையிட்டார். வெள்ளிக்கிழமை தாக்கல் செய்யப்படவிருக்கும் வரவு செலவு திட்டத்தின் இறுதிக்கட்ட தயார் நிலையை பிரதமர் ரத்னஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் நேற்று பார்வையிட்டார். புத்திரஜயாவின் உள்ள நிதி அமைச்சுக்கு பிற்பகல் 3:30 வருகை புரிந்த அவர் துணை நிதி அமைச்சர்களை வரவேற்றனர். 2023 வரவு செலவு திட்ட தயாரிப்பில் ஈடுபட்டுள்ள நிதியமைச்சின் அதிகாரிகள் மற்றும் ஊழியர்களை பிரதமர் சந்தித்து உரையாடினார். இன்று பிற்பகல் 4:00 மக்களவையில் நிதி அமைச்சருமான அன்வார் 2023 வரவு செலவு திட்டத்தை தாக்கல் செய்யவிருக்கின்றார். 1998 வரவு செலவு திட்டத்தை 1997 அக்டோபர் 17 அப்போது நிதியமைச்சராக இருந்த அன்வார் தாக்கல் செய்தார். 26 பின்னர் அவர் மீண்டும் வரவு செலவு திட்டத்தை தாக்கல் செய்யவிருக்கிறார். கலால் வரியை மறு ஆய்வு செய்வதற்கான திட்டமில்லை. வாகன உற்பத்தி துறைக்கான வரி அமைப்பை குறிப்பாக அத்தொழில்துறை மேம்பாட்டிற்கு முக்கிய பங்காற்றும் கலால் வரியை மறு ஆய்வு செய்வதற்கான திட்டம் எதுவும் இல்லை. மதிப்பு கூட்டும் நடவடிக்கையை ஊக்குவிக்க கலால் வரி முக்கிய பங்காற்றுவதாக அனைத்துலக வாணிபம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் தெங்கு ரத்னஸ்ரீ சப்ருல் தெங்கு அப்துல் அசீஸ் தெரிவித்தார். நாடாளுமன்றத்தில் வியாழக்கிழமை வாகன உற்பத்தி துறைக்கு கலால் வரி மற்றும் விற்பனை வரியை குறைப்பது அல்லது விலக்கு அளிப்பது போன்ற வரி சலுகைகளை அரசாங்கம் வழங்குமா என்று ஆயகித்தாம் நாடாளுமன்ற உறுப்பினர் ரத்னஸ்ரீ டாக்டர் விகாஸ் யோங்கின் கூடுதல் கேள்விக்கு பதிலளிக்கையில் அவர் அவ்வாறு தெரிவித்தார். இருப்பினும் உள்ளூர் வாகனங்கள் தயாரிக்கும் நடவடிக்கைகளுக்காக இறக்குமதி செய்யப்படும் உதிரி பாகங்கள் மீதான இறக்குமதி வரிகளில் அரசாங்கம் வரி விலக்கு அளிக்கும் என்று சப்ருல் குறிப்பிட்டார். மாநில தேர்தலில் தேசிய முன்னணி சொந்த சின்னத்தில் போட்டியிடும் சாஹித் ஹமிதி. எதிர்வரும் மாநில சட்டமன்ற தேர்தல்களில் தேசிய முன்னணி தனது சொந்த சின்னத்தில் போட்டியிடும் என அந்த கூட்டணியின் தலைவர் ரத்னஸ்ரீ டாக்டர் அகமது சாஹித் ஹமிதி தெரிவித்திருக்கிறார். தேசிய முன்னணி கூட்டணியும் அதன் உறுப்பு கட்சிகளும் இதனை உறுதிப்படுத்தியுள்ளதாகவும் அவர் கூறினார். தேர்தலில் தேசிய முன்னணியின் சின்னம் தொடர்ந்து பயன்படுத்தப்படும் என நேற்று பூர்வகுடிகளின் மேம்பாட்டுத்துறைக்கு வருகை புரிந்த பின் சாஹித் தெரிவித்தார். தொகுதி பங்கீடு குறித்து வினவப்பட்ட போது ஒற்றுமை அரசாங்கத்தில் இடம்பெற்றுள்ள கட்சிகளிடையே இது குறித்து பேச்சுகள் ஏற்கனவே தொடங்கிவிட்டதாகவும் அவர் கூறினார். அனைத்து கட்சிகளுடன் ஒத்துழைப்பு இருந்து வருகிறது, கலந்துரையாடலும் நடைபெற்று வருவதாக அவர் தெரிவித்தார். மாநில தேர்தல்கள் சம்பந்தப்பட்ட விவகாரங்களை கவனிப்பதற்கு ஒற்றுமை அரசாங்கம் சிறப்பு குழு ஒன்றை அமைத்துள்ளது என்றும் அவர் கூறினார். எதிர்வரும் ஜூன் மாதத்தில் கடைசி 2 போது தங்களது மாநில சட்டமன்றங்களை கலைப்பதற்கு 6 புரிந்துணர்வு காணப்பட்டுள்ளதாக சிலாங்கூர் மந்திரி புசார் ரத்னஸ்ரீ அமீருடன் ஷாரி தெரிவித்தார். அமைச்சர் பொறுப்பை ஏற்ற 2 அதிக பாடங்களை கற்றுக்கொண்டேன் சிவகுமார். அமைச்சராக பொறுப்பை ஏற்றுக்கொண்ட 2 அதிக பாடங்களை கற்றுக்கொண்டதாக மனிதவள அமைச்சர் வி சிவகுமார் தெரிவித்தார். கோலாலம்பூர் சிலாங்கூர் இந்திய வர்த்தக சங்கத்தின் நேரடி கலந்துரையாடல் நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றிய போது அவர் இதனை தெரிவித்தார். இப்போதுதான் 2 அமைச்சராக இருக்கிறீர்கள், அதனால் நேரடியாக கேள்வி கணைகளை தொடுக்கும் கூட்டத்தில் பங்கேற்க வேண்டாம் என தமக்கு ஆலோசனை கூறப்பட்டதாகவும் அதையெல்லாம் மீறி இந்த நிகழ்வில் பங்கேற்றதால் இந்திய வர்த்தகர்களின் பிரச்சனைகளை அறிந்து கொள்ள முடிந்தது என சிவகுமார் கூறினார். நான் தனியாக போனால்தான் பிரச்சனை, அதனால்தான் மனிதவள அமைச்சின் கீழ் உள்ள அனைத்து துறை அதிகாரிகளுடன் இங்கு வந்துள்ளேன். எனக்கு தெரிந்த பதில்களை நான் தருகிறேன், தெரியாத விவரங்களை எனது அமைச்சின் அதிகாரிகள் தருவார்கள். எது எப்படி இருந்தாலும் இந்திய வர்த்தகர்களின் பிரச்சனைகளை என்னென்ன என்பதை கண்டறிந்து அதற்கு உரிய தீர்வு காண வேண்டும் என்பதை தனது முதன்மை நோக்கமாக கொண்டுள்ளதர் என்று சிவகுமார் தெரிவித்தார். 71% இபிஎஃப் சந்தாதாரர்கள் ஓய்வு பெற போதிய சேமிப்பை கொண்டிருக்கவில்லை பிரதமர். 55 கீழ்பட்ட 71 இபிஎஃப் ஊழியர் சேமநிதி சந்தாதாரர்கள் 7 மேல் ஓய்வு பெறுவதற்கான போதிய நிதியை கொண்டிருக்கவில்லை என்று பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்தார்.
கோவிட் காலத்தில் சந்தாதாரர்கள் 4 முறை சேமி நிதியை மீட்க அனுமதி அளிக்கப்பட்டுள்ளதால் பலரது சேமிப்பில் போதிய நிதி இல்லை என டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் கூறினார். 51 விழுக்காடு சந்தாதாரர்களின் சேமிப்பில் 10,000 ரிங்கிட்டுக்கும் குறைவான நிதியே இருப்பதாக அவர் குறிப்பிட்டார். இதனிடையே 2020 தொடங்கி இபிஎஃப் இருந்து 145 மில்லியன் ரிங்கிட் சேம நிதியில் இருந்து மீட்டுக் கொள்ளப்பட்டது. இதனால் புதிய முதலீடுகளில் பங்கு பெறும் இபிஎஃப் வாய்ப்புகளும் குறைந்திருப்பதாக அன்வார் கூறினார். 2023 வரவு செலவு திட்டத்தில் இந்தியர் வர்த்தக நலன் காக்க 40 கோடி ரிங்கிட் ஒதுக்கீடு வேண்டும், மைக்கி பரிந்துரை. நாட்டில் இந்திய சமூகத்தினர் 7 விழுக்காட்டளவு என்றால் அதில் வர்த்தக துறையில் 2 விழுக்காட்டுக்கும் குறைவானவர்களே கால் பதித்துள்ளனர். இந்நிலையில் இந்திய வர்த்தகர்களின் முன்னேற்றத்திற்கு பல தேவைகள் இன்னும் பூர்த்தி பெறாமலேயே இருக்கின்றன. இதற்கு தீர்வு காணும் வரை வகையில் இன்று அறிவிக்கப்படும் 2023 வரவு செலவு திட்ட தாக்கலில் குறைந்தபட்சம் 30 முதல் 40 கோடி ரிங்கிட் வரை நிதி ஒதுக்கீடு செய்யப்பட வேண்டும் என்று மைக்கி எனப்படும் மலேசிய இந்திய வர்த்தக தொழிலியல் சங்கங்களின் சம்மேளன தலைவர் டாக்டர் ஸ்ரீ கோபாலகிருஷ்ணன் நாராயணசாமி கேட்டுக்கொண்டார். நாடு தழுவிய அளவில் இந்திய வர்த்தகர்கள் பறந்து விரிந்து காணப்பட்டாலும் மலாய் மற்றும் சீன வர்த்தகர்களுக்கு நிகராக அவர்களில் பெரும்பாலோரால் மிளற முடியவில்லை என்பது ஏற்றுக்கொள்ள வேண்டிய வருத்தமான உண்மையே. காரணம், இந்திய சமூகத்திற்கான பல சலுகைகள் குறைந்த அளவிலேயே கிடைப்பதால் பெரும்பாலான வர்த்தகர்கள், குறிப்பாக சிறு மற்றும் நடுத்தர வணிகர்கள் பொருளாதார நெருக்கடியால் தங்களின் வர்த்தக தரத்தை மேம்படுத்த முடியாமல் திண்டாடுகின்றனர். எனவே பிரதமர் மீது இந்தியர்கள் வைத்துள்ள நம்பிக்கைக்கு வர்த்தக ரீதியில் அவர்களை கரம் பிடித்து தூக்கிவிட வேண்டும் என்று டாக்டர் ஸ்ரீ கோபாலகிருஷ்ணன் தெரிவித்தார். ஜானா விபாவா திட்டம் முகுதின் மீதான விசாரணை தொடர்கிறது. எம்ஏசிசி தான் ஸ்ரீ முகுதின் யாச நிர்வாகத்தின் போது திட்ட செயலாக்கத்தை விரைவுபடுத்தவும் நாட்டின் பொருளாதாரத்தை மேம்படுத்தவும் அறிமுகப்படுத்தப்பட்ட ஜானா விபாவா திட்டம் தொடர்பில் இன்னும் விசாரணை தொடர்வதாக எம்ஏசிசி மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையம் தெரிவித்தது. அத்திட்டம் தொடர்பில் இருவர் மீது நீதிமன்றத்தில் குற்றம் சாட்டப்பட்டிருக்கும் நிலையில் இன்னும் 3 அல்லது 4 விசாரணை அறிக்கைகள் நிறைவு பெறும் தருவாயில் இருப்பதாக அவ்வாணைய தலைவர் தான் ஸ்ரீ அசம்பாக்கி கூறினார். இதனிடையே ஜானா விபாவா திட்டத்தில் தான் ஸ்ரீ முகுதீன் யாசினும் சந்தேக நபராக கருதப்படுகிறாரா எனும் கேள்விக்கு பதிலளிக்க மறுத்த அசம்பாக்கி விசாரணை தொடர்வதாக அதன் தொடர்பில் தேசிய சட்டத்துறையை முடிவு செய்யும் எனவும் அவர் குறிப்பிட்டார். மை சுஜித்ரா பயனர்களின் தரவு கசிவு, சிஎஸ்எம் விசாரணை மேற்கொள்ளும். மை சுஜித்ரா பயனர்களின் தரவு கசிந்ததாக கூறியுள்ள தேசிய தணிக்கையாளர் அறிக்கை தொடர்பில் சைபர் செக்யூரிட்டி விசாரணை மேற்கொள்ளும். அந்த விசாரணை நிறைவடைந்ததும் அது தொடர்பில் மேற்கொள்ளப்படவிருக்கும் மேல் நடவடிக்கைகள் குறித்து தொடர்பு பல்லூடக ஆணையம் அறிவிக்கும் என தொடர்பு இலக்கவியல் அமைச்சர் ஃபாமி ஃபாட்சில் தெரிவித்தார். மை சுஜித்ரா செயலியை ஊடுருவ 11,20,000 முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதை அண்மையில் தேசிய தணிக்கையாளர் அறிக்கை அம்பலப்படுத்தியிருந்தது. அதன் வாயிலாக 30 லட்சம் மை சுஜித்ரா பயணிகளின் தரவுகள் ஊடுருவப்பட்டதாக கூறப்படுகின்றது. இரு மோட்டார் சைக்கிள்கள் விபத்துக்குள்ளாகி தீப்பற்றி எரிந்த சம்பவத்தில் ஒருவர் மரணம். பேராக் லுமூட்டில் இரு மோட்டார் சைக்கிள்கள் ஒன்றோடு ஒன்று மோதி விபத்துக்குள்ளாகி தீப்பற்றி எரிந்த சம்பவத்தில் ஒருவர் உயிரிழந்த வேளை மற்றொருவர் படுகாயமடைந்தார். அவ்விபத்தில் 40 விழுக்காடு தீப்புண் காயங்களுக்கு இலக்கான 60 வயது ரம்லி அப்துல் ஹமீத் எனும் ஆடவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். எனினும் அவ்விபத்தில் சிக்கி அதே அளவு காயமடைந்த மலேசிய அரச மலேசிய கடற்படையைச் சேர்ந்த 39 வயது மதிக்கத்தக்க மற்றொரு ஆடவர் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பிய வேளை அவர் தற்சமயம் சிகிச்சைக்காக ஸ்ரீ மஞ்சோங் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். வான் சைஃபுலின் அதிகாரி கைது. ஊழல் குற்றச்சாட்டை எதிர்நோக்கி இருக்கும் பெர்ஷத்து கட்சியின் தகவல் பிரிவின் முன்னாள் தலைவர் வான் சைஃபுல் வான்சானின் அதிகாரியை எம்ஏசிசி மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையம் கைது செய்தது. புத்திரஜெயாவில் உள்ள எம்ஏசிசி அலுவலகத்துக்கு வாக்குமூலம் அளிக்க வந்தபோது அந்நபர் கைது செய்யப்பட்டதாக மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையத்தின் தலைவர் தான் ஸ்ரீ அசம்பாக்கி தெரிவித்தார். பெர்ஷத்து கட்சியின் தலைவர் தான் ஸ்ரீ முகுதீன் யாசினை ஊழல் குற்றச்சாட்டில் சிக்க வைப்பதற்காக வான் சைஃபுலுக்கு
எம்ஐசிசி 1 கோடி ரிங்கிட்டை கையூட்டாக வழங்க முன் வந்ததாக அந்த அதிகாரி பொய்யுரைத்திருந்தார். அதையடுத்து அதன் தொடர்பில் அந்த அதிகாரி மன்னிப்பு கேட்டுக் கொண்டிருந்தாலும் அவரது அந்த செயல் மன்னிக்க முடியாதது எனவும் எம்ஐசிசியின் நல்ல தோற்றத்தை பாதிப்பதாகவும் அசாம்பாக்கி தெரிவித்தார். எடப்பாடி வசமானது அதிமுக அவரது இடைக்கால பொதுச் செயலாளர் நியமனம் செல்லும், உச்சநீதிமன்றம் தீர்ப்பு. அதிமுகவின் இடைக்கால பொதுச் செயலாளராக இபிஎஸ் எனப்படும் எடப்பாடி பழனிசாமி சரியான முறையில் தேர்வு செய்யப்பட்டதால் அது சரியானது என்பதோடு அம்முடிவுக்கு எதிராக ஓ பன்னீர்செல்வம் தரப்பினர் செய்த மனுக்கள் தள்ளுபடி செய்யப்படுவதாக உச்சநீதிமன்றம் நேற்று பரபரப்பான தீர்ப்பளித்தது. இந்த தீர்ப்பினால் எடப்பாடி பழனிசாமிக்கு மிகப்பெரிய வெற்றி கிடைத்துள்ளது. அதிமுக அவரது கட்டுப்பாட்டுக்கு வந்துவிட்டது. ஓ பன்னீர்செல்வம் தொடங்கிய சட்ட போராட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி இறுதி வெற்றியை பெற்றுள்ளார். அதிமுக பொதுக்குழு விவகாரத்தின் தீர்ப்பை நீதிபதி தினேஷ் மகேஸ்வரி வாசித்தார். ஜூலை 11 நடந்த அதிமுக பொதுக்குழு கூட்டம் செல்லும் என்று உயர்நீதிமன்றம் சென்னையில் பிறப்பித்த உத்தரவை உச்சநீதிமன்றம் உறுதி செய்கிறது. எனவே அதிமுக பொதுக்குழு கூட்டம் செல்லும். இந்த கூட்டத்தில் அதிமுக இடைக்கால பொதுச் செயலாளராக எடப்பாடி பழனிசாமி தேர்வு செய்யப்பட்டதும் சரியானதுதான், அதுவும் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. அந்த பொதுக்குழுவை எதிர்த்து ஓ பன்னீர்செல்வம் தரப்பினர் தாக்கல் செய்த மனுக்கள் தள்ளுபடி செய்யப்படுகிறது என நீதிபதிகள் தீர்ப்பளித்தனர்.